நீங்க அப்லோட் பண்ணுங்க சார், நமக்கான கூட்டம் நம்மள பாப்பாங்க. என்ன வாதியாரே, ஒரு ஆட்டோ செட் பண்றதுனா அவ்வளவு சொல்லுவா? ஏன் உனக்கு தெரியாதானே, கார்பரேஷன்ல முன்பட கட்டி மைதானத்துல இருக்கு குப்பையில எடுத்து போய் பக்கத்தெருல கொட்டி ஏறினே போகுது. நான் வாங்கின 3 பைசா வட்டி, அதை தெரிஞ்சு என் பொண்டாட்டி என்ன அசிங்க சிங்கமா திட்டி அவ மேல இருக்கிற காண்ட்ல சும்மா வந்து நைனான்னு கூப்பிட்டு என் குழந்தை தலையில கொட்டி, சரி இவங்களை போட்டோ கடைக்கு கூட்டிட்டு போய் போஸ்டருக்கு போஸ்ட் கொடுக்க, அது சரியா வரலன்னு கடைக்காரன் மேல நான் டோச கொடுக்க, அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஏன் மேல கேச கொடுக்க, அது சரியா வரலன்னு போலீஸ்காரங்கிட்ட மறுபடியும் நான் காசை கொடுக்க, இப்படி சுத்தி இருக்கிறவங்களுக்கு டேக்கா கொடுத்து சுத்துப்பட்டி ஏரியா ஜனங்க கிட்ட டிக்கெட்டை வித்து ராயபுரத்துல இருந்து ராமாபுரம் வரைக்கும் போஸ்டர் ஓட்ட, இவன் தேவையில்லாம ராம மூஞ்ச வச்சு பிளாஸ்டர் ஒட்ட ஸ்பேரிங் போட்டு ஸ்பேர் பார்ட்லாம் வச்சு ஹாஸ்பிட்டல் போட்டு இப்படி அஞ்சடி இருக்கிற கொண்டு வந்து ஆரியா நிறுத்தினா என்ன பண்றது? கவனிடுறா, ரொம்ப வேகமா பேசுற, இந்த மாதிரி நீ வேகமா பேசினாக்கா டப்பிங்ல எவ்வளவு கஷ்டப்படுவ நீ சொல்லிட்டு எனக்கு தான் தெரியும். இங்க இவ்வளவு பிரச்சனை திக்கடா வந்துருக்க நம்ம, ஏய் உனக்கு நான் காசு தானே விட, ஏய் விடா இந்தா இப்ப ஆரியா கிட்ட போடலாம்ல. இதுக்கு மேல அந்த மூஞ்சி ஆரியா கிட்ட போட்டானே அர்ணால் கிட்ட போட்டானே, எனக்கு வர வேண்டிய மூஞ்சி வந்துருச்சு. ஏய் உன் மூஞ்சி கிட்ட அப்படி வரவா போ. ஏய் வாப்பா வெற்றி, பரம்பரைக்கு எதுனா தோல்வியை கொடுத்துட போற, கூப்பிட்ட ஒண்ணு ஒன்னு அக்கில் அரைக்கின்னு வந்து முன்னாடி நிற்கிறேன். அப்படி போய் உரம் நெல்லு போ. ஏ கபிலா வா. கோ பகா, கோ கோ கபிலா, கோ கோ கோ. தர ஒன்னா கபிலா வேம்பிளிய இவன் கூட ஜெத போட சொல்லு. ரங்கா ஜதையெல்லாம் போட முடியாது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா முடி வளர்த்துன்னு வர சொல்லு, ஜட வேணா போடலாம். ராமனை விட பெரிய ஆட்டக்காரன் பாய்வன். என்ன ரங்கா உனக்கு ஏன் நடக்குதா? ஸ்கூல் ஸ்டேஜ்ல ஏத்த வேண்டிய குழந்தைய பாக்ஸிங் ஸ்டேஜ்ல ஏத்த பாக்குறியே, நியாயமா இல்ல. நான் எல்லாம் ஒரு டெகி தானே, அப்படி இருந்தா நைட்டோட நைட்டா போய் கட்டிங் சேவெல்லாம் பண்ணிட்டு நான் பண்ண வேண்டிய ரங்கம் கேரக்டர் அவன் பண்ணிருப்பானா? வாய முடியா தொல்ல வாயா, என் கேரக்டர் அந்தால் பண்றானே, நானே பைத்தியத்தில் இருக்கிறேன். லோகே சீ கம்மனிரு, நான் ரங்கம் கேட்ட போட்டேன், நானே பேசிக்கிறேன், ஏன் ஆட்டம் நானே கேட்டுக்கிறேன். ஒரு என்ன நம்பி நீ ஒத்துக்கோ, ஆட்டம்னா என்னான்னு பாப்ப நீ. அதான் பார்த்துனே இருந்த வாத்தியாரே, பயத்துல ரெண்டு காலம் பட பட நாடினே இருக்குது. பில்டிங் ஸ்டாங்கடா, பேஸ்மெண்ட் தான் கொஞ்சம் வீக், வீக்கானவன் சீக்கானவன் கொண்டு வந்து மேட்ச் கேளு. சில்பகா என்னன்னா அவரு எல்லாரும் முன்னாடி அக்கில் அறிக்கிட்டு வரேன்னு கலாய்கிறாரு. கட்டாதானப்பா சொல்லியிருக்காரு, இத்தனை வருஷமா மெட்ராஸ் குத்துச்சண்டை பரம்பரையை கட்டியான கிரஸுக்கு மெசேஜ் அனுப்பிட்டு ரிப்ளைக்காக வெயிட் பண்ற மாதிரி நாம முன்னாடி தேவடு காத்துன துறக்கண ஹாப்பி என்னாச்சு? நோ அந்த பையன் ராமனாவது 6 ரவுண்டுக்கு அப்புறம் தான் நாக் அவுட், ஆனா இந்த கொசு ஒரே அடியில ஆல் அவுட். வேம்பிலி நீ அச்சு தூக்குடா. வாத்தியாரு நான் ஒன்னு சொன்னா கோச்சிக்க மாட்டியே, ஏ நீ ஆயிடுச்சு வேம்பிலிய சாய்க்க கூடாது. அவரே சைடு வாங்கி உட்காந்துக்கிற போய் சாக்கி சொல்ற வாத்தியாரு, இவ்வளோ பெரிய மனுஷன் வந்து கேட்குறாப்புல வாய முடுறா, என்ன பாவம் பண்ணி பார்க்குறியா? இல்லை வாத்தியாரு, நான் தெரியாமல் ராமன் அடிச்சதுக்கு எங்கள் அம்மா தெரு தெருவாக அடிச்சது, இப்போ வீம்புக்குன்னு வேம்புலிய போய் அடிச்சா விளக்குமாறு பியை பியை வெரட்டி வெரட்டி அடிக்கும். அதான் ரங்கா ஃப்ரீயா ஃப்ரீயா விடு. எப்பா ரங்கா நில்லுப்பா, இந்த துரக்கனை நம்ம கண்ணை பிதுக்காத விட மாட்டா உலகத்த. என்ன நீ பாட்டுன்னு வர்ற பேசுற சுருன்னு போயினா இருக்க, எங்களை எல்லாம் பார்த்தா என்ன நினைச்சுக்கிற? இத்தனை நம்பி கூட்டின்னு வந்ததுக்கு நம்மள புழக்க போறானுங்க. துரக்கண்ணே ஆள் அடிப்பான்னு சொல்லி கூட்டின்னு வந்தா அவன் ஆத்தா அடிப்பான்னு சொல்லிட்டு பயப்படுறான், நான் வந்து தப்பு தான், தயவு செய்து என்னை மன்னிச்சிட்டு. துரை நான் யாரையும் ஒன்றும் பண்ணலையாப்பா, நீ சொன்னதான் நான் சொன்னேன், அதான் எழுதி வந்து சிரிக்கிறாங்க. நீ சொல்றது சரிதான், உங்கள் அம்மா கோபத்தில் உன்னை அடிக்கிறப்போ காண்டில் எண்ணெயை போட்டு அடிச்சிச்சுன்னா நீ அம்மா வதிலே போ, ஏன்னா உன்னை சண்டை போட வைக்கிறேன்னு சொல்லிட்டு அது என் வீட்டை வந்து குழா சண்டை போடும். என்ன தோற புளியோதர வாதியாரு அச்சே போட. நாடுற வாதியாரு, ஏய் நாடுறேன், ஏய் டாடி நாடுறேன். ஆனியமார் கெட்ஸ் அட் கோபக, ஏய் என்னங்கடா ஆளாளிக்க வாதியார் பல்லு பூச்சி பாக்குறீங்களா? ஏய் பல்லு பூச்சி பாக்குறதுனா நான் பல்லாஸ்பத்திரிய வச்சுக்கிறோம். ஏய் வேம்புலி உன்னாச்சு நான் தூக்குறேன்டா. இவனை இடுப்புல தூக்கி வச்சுக்கிற மாதிரி இருக்கான், இவன் வேம்புலி அடிச்சு தூக்கிடுவானா? என்ன நடக்குதுங்க சார்பேட்ட ஸ்பூஃபே? ஏய் கோணி மச்சன வாயிலாம் கோணிக்கும். ரங்கா இவனை நம்பி ஆட்டம் கேட்டு வந்த பாரு, அத்த கூட விட்டுறலாம். நேத்து ரெயின்ல முளைச்ச ரெய்மி ஸ்டுடியோ மாதிரி இருக்கான், அண்டா சோத்த துண்ணுட்டு அண்டர் டேக்கர் மாதிரி இருக்கிற வேம்புலி அடிச்சு சாத்திடுவான் அவன். தரானா அவன் வீட்டுல கதவு உட ஒழுங்கா அடிச்சு சாத்த மாட்டான். சாரி பகா கவுண்டர் சைடு மாறிடுச்சு. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? எல்லாரும் கபிலா இறங்கினா
கபில் தேவ மனாச்சு முல்லா கீச்சிருவான். ஆல் ஆஃப் யூ வாட்ச் அவுட் பகா. என்ன டாடி ஆட்டோக்கார மாதிரியா பேசி நிக்கிற? ஆட்டோக்கார மாதிரி பேசி நிக்கிற? சைல்ட் ஏஜில் சாக்லேட்டுக்கு சண்டை போட்டு, டீனேஜில் டீச்சர் கிட்ட சண்டை போட்டு, மிட் ஏஜில் மேனேஜர் கிட்ட சண்டை போட்டு, மேரேஜுக்கு அப்புறம் பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்டு கெத்தா கெழிச்சு நின்றுக்குறோம். ஜம்மா துண்டு மூஞ்சேலியாவன் அவனை கூண்டு வந்து பெரிய முகமது அலி மாதிரி பலு தள்ளுக்குறீங்களா? ரோஷு பழகனவன் கண்ணுக்கு ஒருத்தன் ஒரே ஆட்டத்தில் எப்படி ஆடுவான்னு தெரியும். செத்தாவா தேரு அது தெரிஞ்ச மாட கூண்டு வந்து இங்கே நின்றுங்கிற. நீ சொன்ன மாதிரி நல்ல ஆட்டக்காரனவே இருந்துட்டு போட்டோம். போ மெயின் போர்டு ஏற்றி நல்ல ஆட்டக்காரனாச்சு கூட்டுவா. ரோஷு ஃபுட்போர்டு அடி கூட லாய்க்கலாத மாதிரி இவனை போய் மெயின் போர்டு ஆட சொல்கிறேன். வேம்பு காட்டுறாங்க. ஏ விடுங்க விடுங்க விடுங்க. நல்ல ஆட்டக்காரனாச்சு கூட்டணும் சொல்லி வேம்பிள்கிட்ட சொல்லி நானே ஆட்டை செட் பண்ணி தரேன். என்னன்றீங்க? நல்ல ஆட்டக்காரனா நச்சா போதுமா? என்ன சிரிப்பு, போய் ஆடி பாரு. மல்லாக்க படுத்துக்கன்னு எப்படி மாசா குடிக்கிறதுன்னு கத்து தருவான். சொல்லு இங்கே நிக்கலாம். ரோசே இங்கே நின்றுதா வீட்டுக்கு எப்ப போறது? ரோச அவன் கோவப்பட்டு ஒத்துக்கத்துக்கு போறாயா? ஏ ரங்கா டான்சிங் ரோஸ்னா யாருன்னு தெரியாம பேசிக்கணும் இருக்கியா? இவன் கூட சண்டை போட்டு ரெண்டு ரவுண்டு தாண்ட சொல்ல அந்த பையனை. ரெண்டு ரவுண்டு இல்ல, ரெண்டு அடிய தாங்க சொல்லு. முதல்ல தாங்கிட்டா வாட் கபிலா? பிரியாணி போட்டுலாம். ரோசே உங்களா ரெண்டு ரவுண்ட் தாண்ட முடியாது. போகோ சேனல் பாக்குற நீ யாரு ரோசே? துட்டு நிறைய கேளு. நான் போட்டிக்கு ரெடி, ஆனா ரெண்டு மடங்கு தரணும் அப்படின்னா நான் ஒத்துக்கிறேன். நிறைய செலவுக்குதுலமா. எப்பா ஒரு வழியா எல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களா? ரோசே நீ திருப்பி ஆட போறேன்னு தெரிஞ்சா கூட்டம் கலக்கட்டுமே. ரோசு 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 நீதானே பிசு 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 ஆடி வாங்க போற பிசா வந்தானே போட்டுக்க ரோசே. என்ன தோரா இப்படி எல்லாம் சுத்தி வந்துதான் வேம்புலி அடிக்கணும்னு இருக்குதுல்ல? வேம்புலி ரோஸ் அடிச்சுட்டு வருவான் கபிலன். எப்படி நிக்கல் குந்தல் போட்டா? வாத்தியார காத்துனுக்குறேன் உன் பந்தயத்துக்கு. தூக்கி சொல்லு. அடிக்கலாம் அதுக்காக ரோஷெல்லாம் நீ அடிச்சிட முடியாது. ஏ ஐதலக்கா மெட்ராஸ்ல இருக்கிற பாக்ஸிங் பரம்பரையிலேயே ரோஸ் கிட்ட இருக்கிற கால் பாடம் வேற எவங்கிட்டயும் கிடையாது. ஸ்டைலா டான்ஸ் ஆடுற போலே இருக்கான். அதனாலதான் ஆப்பனட்டு ஜனங்களுக்கு அவன் தான் ஜெயிக்கணுன்ற எண்ணத்தை கொடுத்துருவான். அந்த அளவுக்கு பெரிய வித்தக்காரன் பாவன். பாக்ஸிங்கு கை எவ்வளவு முக்கியமோ காலு அவ்வளவு முக்கியம். அப்போதான் ஆட்டம் அப்படி காணும். அடிப்படை நல்லா இருந்தால் தான் ஆட்டம் நல்லா இருக்கும். வா ஹேய் டம்மா தோந்து கையை வச்சுக்கிட்டு படா போய் ஆடுறா. அப்படிதான் என்னடா ஆடுறான் பாக்ஸிங்க பண்ற நீ? இந்த சத்யா ஸ்டுடியோ வரைக்கும் ஓட விட்டாதான் வேலைக்கு ஆகும் பழகுது. ஏவாதியாரு சத்யா ஸ்டுடியோ வழியா ஓட விடுறேன்னு எப்ப பார்த்தா ஓடுற வழியாவே ஓட விட்டுனுக்குறேன். எங்க ஒண்ணு அண்ணா ஓடுற இல்ல கோலம் போற ஆண்டி முடியல ஆண்டி ஆண்டி சிரிக்குது. ஓ இதுக்குதான் நாளைக்கு வரேன். ஃபுட் மூமெண்ட்டை பார்த்து நீ பிசிராயிட கூடாது. இங்கேப்பா டிஷும் டிஷும் உடம்ப லேசாக்கி அப்படியே பட்டா பூச்சி மாதிரி பறக்கிற ரிங்குல ஆனா கொலை மாதிரி கொட்டணும். முகமது அலி சொன்னது அப்ப கடைசி வரைக்கும் நீ எதுவும் சொல்ல மாட்டியா வாத்தியாரு? என்ன அப்பல சுத்தி நிக்கிறேன் அவனே அப்பு கம்மல் மாதிரி தம்மா துண்டு தாங்கிறான். குஞ்சு அடியில சுத்துறா. இந்த ஐடி போதுமா? இதுவே அதிகம் தான்டா. பட்டு 100 அடி மூஞ்சில போடும்.
ஏய் என்னடா அப்படியே டக் பண்ணி ஏறி போ. நானே டக்கு மாதிரி புச்சி நிக்கிறேன், எங்க டக்கு பண்றது? போயாயோ. ஏய் உன்ன மிஞ்சன அவன் கிடையாது, நல்ல மண்டல ஏத்திக்கா. இங்க நம்மள மாதிரி ஆளுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம். இங்க நம்ம வாய்ப்பை நம்ம தான் உருவாக்கிக்கணும். நீ பண்ற ஸ்பூஃப்ல ஆடியன்ஸ்லாம் சும்மா கலகலப்பா இன்னும். நீ ஆடு கபிலா, இது நம்ம காலம், பாத்துக்கலாம். கமான் பகா, கமான் பகா, மூஞ்சி குத்து, மூஞ்சி குத்து. ஓ ஏய் மூஞ்சிடா குத்து. இட்ஸ் ஓகே, ஓகே. என்ன எவ்வளவு குத்தனாலும் கை எட்டவே மாட்டது. அமிகி குத்து, எக்குமா குத்து. கொஞ்சம் நல்லா பவர் அவே கமான் தமிழுக்கு தேவ முட்டை போச்சு. இந்த பா எட்டி குடுக்கலாம் பாருங்க தலைவன் டான்சிங் ராஜ்ஜி. இவனை மட்டும் பிபி ஜோடியில இறங்கி விட்டா லாஸ்ட் வரைக்கும் போய் பிளாஸ்ட் பண்ணிடுவான். வா இப்ப வா 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 வரண்டா. வெளியில நிக்கிற உள்ள இருக்கிற கபில பக்கு பக்கு வாங்கிற ஆட தெரியுமா? உனக்கு ஆட தெரியாதா? நான் பாட்டு போடுறேன், நீ ஆடுறா. போடுற பாட்ட ஓகே மாமா. இந்த ரோஷமான குத்து சண்டையை பார்ப்பதற்காக 2 கோடி பேர் வந்திருக்கிறாங்க. திரிசூலியே நேர் மலையனூர் அங்காளியே மாத்தாளி திரிசூலியே.
ஏய் வேம்புளி ரோஸ் கண்ணாச்சும் பாரு என்னடா நடக்குதுங்க ஏய் இப்ப ஆடுறா பாக்கலாம் கபிலன் பின் அட்டா பட்டை போட்டி ரோசி நாட்டத்தை இரண்டு ரவுண்டில் சொன்னபடி முடித்து விட்டான் கபிலன் இனிமே அவன் டான்சிங் ரோஸ் இல்ல டெத் ரோஸ் அவன் வெறும் ரோஸ் தானா நான் ரோஜா பூ மாலை ரோஜா பூ மாலை வாத்தியாரே உன் பந்தயத்துக்கு நான் ஒத்துக்கிறேன் ஏ கபிலா ஆடுறா கூட நானும் அதுக்கு தான் காத்து நிக்கிறேன் ஆனா தேவையான பாட்டு காப்பி ரைட்ஸ் இல்ல மோசமான குத்து சண்டை போட்டியில் சாம்பெட்டா மியூசிக் பரம்பரை வென்றது